ஆடு மேய்ப்பவர்களை குறிவைத்து நூதனமான மோசடியில் ஈடுபடும் கும்பலை விழுப்புரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிட்டு மனுஷருக்கு கஷ்டத்துல பாக்காம இருக்கு, ஒண்ணும் செய்ய மாட்டேன். கண்ணாத்தாழ் படத்தில் வடிவேலு ஆட்டை திருடி செல்லும் இந்த காட்சி மிகவும் பிரபலமானது. திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் சுற்றும் ஒரு கும்பல் இந்த அளவுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு ஆட்டை திருடாமல் நேரடியாக சென்று ஆட்டை ஆட்டையை போடும் வித்தியாசமான முறையை பின்பற்றுகிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே செந்தூர் கிராமத்தை சேர்ந்த 50 வயதான வசந்தா செண்டூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக ஆடுமேய்த்துக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது ஆட்டோவில் வந்த ஒரு பெண் உட்பட 3 பேர் தங்களை வியாபாரிகள் என வசந்தாவிடம் கூறி அறிமுகமாகியிருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே 5 ஆடுகளை விலைவேசி அவர்கள் 24,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் தாள்களை கொடுத்துவிட்டு ஆடுகளை தூக்கி ஆட்டோவில் போட்டுக்கொண்டு புறப்பட்டுச் சென்றனர். ஆடு மேய்க்க போன இடத்தில் வியாபாரம் செய்த பெருமிதத்துடன் வீடு திரும்பிய வசந்தா பணத்தை தனது பிள்ளைகளிடம் கொடுத்திருக்கிறார். அவை அனைத்துமே ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட 2,000 ரூபாய் நோட்டுகளாக இருந்ததை கண்டு அவரது பிள்ளைகள் அதிர்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகேயும் இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஆற்காடு குப்பத்தை சேர்ந்த முனுசாமி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கேயும் ஒரு பெண் உட்பட 3 பேர் ஆட்டோவில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். பக்ரீத் பண்டிகைக்காக செம்மறி ஆடுகள் தேவைப்படுவதாக கூறியுள்ளனர். அதை நம்பி முனுசாமியும் 4 ஆடுகளை 64,000 ரூபாய்க்கு கொடுக்க சம்மதித்துள்ளார். 64,000 ரூபாயை 2,000 ரூபாய் நோட்டுகளாக முனுசாமியிடம் கொடுத்திருக்கிறார்கள். 4 ஆட்டையும் ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து பறந்துவிட்டனர். கடனை அடைப்பதற்காக அந்த பணத்துடன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு சென்ற முனுசாமிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. இரு மோசடிகளையும் ஒரே கும்பல் நிகழ்த்தி இருக்கும் என சந்தேகிக்கும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ராமநாதபுரம் அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சங்கம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 9 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இளைஞர்கள் மனு அளித்துள்ளனர். மூலக்கொத்தளம் பகுதியில் 144 உறுப்பினர்களை கொண்ட சங்கத்தில் 100 மேற்பட்ட உறுப்பினர்களின் போலி கையெழுத்து போட்டு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த ஆண்டில் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் மீண்டும் பள்ளியை அவர்களே நிர்வகித்து வருவதாக புகாரில் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பழமையான திரையரங்கில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து அணைத்தனர். கிழக்கு கடற்கரை சாலை அருகே செல்வம் என்பவருக்கு சொந்தமான திரையரங்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாகவும் பயன்படுத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் சுற்றியுள்ள முட்களை வெட்டி குவித்து தீ வைத்துள்ளனர். காற்று வேகமாக வீசியதால் கட்டடத்தின் மேற்பகுதியில் தீ மளமளவென பரவியது. பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் உள்ள ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி விநியோகம் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற அதிகாரிகள் அரிசி மூட்டைகளை மாற்றி தரமான மூட்டைகள் வழங்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பரோலில் வந்துள்ள பேரறிவாளன் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேரறிவாளன் 30 நாட்கள் பரோலில் தனது சொந்த ஊரான திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியில் உள்ள வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் பலத்த காவல்துறையின் பாதுகாப்புடன் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பேரறிவாளன் கொரோனா தடுப்பூசி முகாமில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டாா்.